வணக்கம், நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து இன்வெர்ட்டர் போர்டு வந்து நம்மளுக்கும் ஈஸியான மெத்தடு ப்ளஸ் கஸ்டமருக்கும் சேஃப்டியாக வைக்கிறதுக்காக இன்வெர்ட்டர் போர்டு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட்னா போர்டு வச்சிட்ருக்கோம் ஃபுல்லாக நாங்கள். இது வந்து என்ன யூஸ் வச்சுக்கினா, இது சிக்ஸ் நாம்ஸ் சார்ஜர் போடுறதுக்காக வச்சுருக்கோம். சில கம்பெனியில் சிக்ஸ் நாம்ஸ் சார்ஜர் தாங்க வரும், அதனால சிக்ஸ் நாம்ஸ் சார்ஜர் ஏறுறதுக்கு இன்வெர்ட்டருக்கு வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த டூவை வந்து இபி டூ இன்வெர்ட்டருக்கு மாற்றுறதுக்காக வச்சுருக்கோம். இது யூஸ் என்னென்னா, ஏதாச்சும் இன்வெர்ட்டர் ஃபால்ட் ஆகிட்டு அதுமாரி இருக்கிறது மாற்றுறதுக்காக வச்சுருக்கோம். இன்வெர்ட்டர் டெலிவரி ஆகுதான்னு பார்க்குறதுக்காக இண்டிகேட்டர் வச்சுருக்கோம். இன்வெர்ட்டர் லைனில் பவர் வருதான்னு பார்க்கறதுக்காக இன்வெர்ட்டர் கனெக்ஷன் வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த இது சாக்கெட் என்னாச்சுன்னா, இன்வெர்ட்டர்லேருந்து டெலிவரி ஆகிற பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இதேமாரி மெத்தட் தான் சில இடத்துல போர்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, போர்டு ப்ளஸ் ஒரு பிளக்கு ஒரு டூ வே சுவிட்சு அதுமாரி வச்சுருக்காங்க. அது ஈஸியான மெத்தடு தான், இருந்தாலும் இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. கஸ்டமர்கிட்ட ஃபோன் அடித்து ஃபால்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஃபால்ட்டு இன்வெர்ட்டர் லோ பேட்டரி கற்றுது இதேமாரி ஃபால்ட் ஆகுதுன்னா இது டூ வே ஈஸியாக மாற்றிக்கலாம். இது ஒயரிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லை போர்டு ஃபில்லு ஃபுல்லாக நம்ம டூ வே என்னத்துக்கு போட்டுக்கோ எல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து எர்த்து லூப்பிங் ரெண்டுத்துக்கும் கொடுத்தாச்சு. அது கொடுக்கலாம் கொடுக்காமே இருக்கலாம், சில பேர் கொடுத்ததாலே எர்த்து லூப்பிங் நாங்கள் காமனாக கொடுத்துப்போம். அதேமாரி நியூட்ரல் கொடுத்துப்போம். இது வந்து சுவிட்சு வித் இண்டிகேட்டர் வந்ததுனால ஒரு சுவிட்சு நியூட்ரல் அதிகமாக வருது. நம்ம நார்மலாக உள்ள நியூட்ரலு இண்டிகேட்டரில் உள்ள நியூட்ரலையும் லூப் பண்ணி கொடுத்துப்போம். நம்ம எர்த்தையும் நார்மலாக கொடுத்துப்போம். இந்த சாக்கெட்டில் கீழே தான் எர்த்து ஸ்க்ரூ இருக்குது, அதனால் கீழே கொடுத்துருப்போம். ப்ளஸ் நியூட்ரலு ரெண்டு இண்டிகேட்டர் நியூட்ரலும் லூப் பண்ணிவிட்டு நியூட்ரலோட காமனாக கொடுத்தாச்சு. நம்ம நியூட்ரல் கொடுக்குறப்ப இது வந்து ஒரு இது வந்து இப்போ சுவிட்சு போட்டால் 20 ஆம்ப்ஸ் சுவிட்சு போட்டால் ஒர்க் ஆகிற மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்துருப்போம். இது வந்து நம்ம சர்க்கியூட் போர்டிலேருந்து ஒரு ஒயர் இழுத்து வந்திருப்போம், அதோட லூப் பண்ணி கொடுத்துக்கலாம். நியூட்ரல் வந்து இந்த சாக்கெட்லேருந்து லூப் பண்ணிட்டு தனியாக காமனாக கொடுக்குற மாரி வச்சுப்போம். இப்போ இன்வெர்ட்டருக்கு பிளக் இருக்குது பாருங்கள், இன்வெர்ட்டர் பிளக் வந்து அந்த டெலிவரி கரெக்டாக ரைட் சைடில் பவர் வர்ற இடத்துலேருந்து லூப்பிக்கு நம்ம சுவிட்சு கொடுக்குற மாதிரி நார்மலாக கொடுத்துக்க வேண்டியதாக. நம்ம அந்த சைடு மெயின், அதனால் ஈஸியான மெத்தடில் கொடுத்துக்கலாம். பேஸ் நியூட்ரல் எப்பயும் போல் இதில் கரெக்டான ரைட் சைடில் கரெக்டாக உள்ளதில் பேஸுங்க லோடுங்கிற இடத்துல கொடுத்துட்டு சுவிட்சு கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஒயர் டூ வேல சென்டர்லையும் டாப்லேயும் கொடுக்கலாம், பாட்டத்துலையும் கொடுக்கலாம் நீங்கள். அது மூலயமா நம்ம இன்வெர்ட்டர் டெலிவரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த மெயின் ஒயர் இருக்குது பாருங்கள், மெயினோட டெலிவரி அதை கொண்டு வந்து நம்ம டூவேயோட டாப்லேயும் கொடுக்கலாம் இல்லை பாட்டத்துலேயும் கொடுக்கலாம். ரெண்டுதும் தனித்தனியாக கொடுக்கணும், அந்த இன்வெர்ட்டர் கனெக்ஷனும் ஈபி கனெக்ஷனும். இப்போ போர்டுலேருந்து வர மெயின் போர்டில் நம்ம சர்க்கியூட்லேருந்து வர மெயினை லூப் பண்ணி கொடுத்துக்கலாம். நியூட்ரன் எப்பயும் காமனாக கொடுக்குற மாரி கொடுத்தாச்சு, எர்த்துக்கு எப்பயும் காமன் மாரி கொடுத்தாச்சு. இது ரெண்டு மெயினையும் தனித்தனியாக வச்சாச்சு. இண்டிகேட்டர் வந்து சென்ட்ரலேருந்து சர்க்கியூட் போர்டிலேருந்து நாங்கள் ஒரு ஒயர் கொண்டு வந்திருப்போம், அந்த போர்டிலேருந்து வர ஒயரில் சென்ட்ரலில் முறுக்கிட்டால் போதும். ஈஸியான மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் இவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்கன்னா, நம்மளோட இதுக்காக தான். நம்ம இப்போ கஸ்டமர் ஏதாச்சும் ஃபால்ட்டு இன்வெர்ட்ரு ஃபால்ட்டு இதேமாரினா என்னென்ன செய்யுது, இப்போ இண்டிகேட்டர் எரிதான்னு கேட்போம், டூ வே சுவிட்ச் ஆப்போசிட் மாற்றினா மாற்றிப்போம். இப்போ கிச்சனில் இந்த வீட்டில் வந்து கிச்சனில் டாப்பில் வச்சுருப்போம், எர்த்து கொண்டு வந்திருப்போம், எர்த்து அப்படியே கொடுத்துக்க வேண்டியதான், நியூட்ரல் அப்படியே காமனாக கொடுத்துக்க வேண்டியதான். பேஸ் 1.5 கொண்டு வந்திருக்கோம். இப்போ சர்க்கியூட் போர்டிலேருந்து நம்ம வந்து இந்த போர்டிலேருந்து தான் லூப் பண்ணியிருக்கோம் அந்த பவரு. இப்போ சர்க்கியூட் போர்டிலேருந்து நம்ம 1.5 ஒயர் ஒன்று டேப் அடித்து மார்க் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுலேருந்து கண்ட்ரோல் ஆகி போய் அங்கேருந்து எம்சிபி 10 ஆம்ப்ஸ் எம்சிபிலேருந்து பிரிச்சுருப்போம் எல்லா ரூமுக்கும் தனித்தனியாக. ஏன்னா மெயினை ஆஃப் பண்ணுறப்ப நம்ம இன்வெர்ட்ரு இது இங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம், கீழேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். நம்ம பேஸு நியூட்ரல் காமனாக கொடுக்குற மாரி கொடுத்துக்கலாம். பேஸு எர்த்து பேஸு அதேமாரி காமனாக கொடுக்குற மாரி எர்த்து ஃபஸ்ட்டு லூப் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ எர்த்து காமனாக அந்த இந்த சாக்கிலேருந்து வர எர்த்து கொடுத்துக்கலாம். சில பேர் திரிக்கோருக்கு இப்படி இன்வெர்ட்டர்லேருந்து அதுமாரி கம்பெனியில் போடுவாங்க, சில பேர் சிங்கிள் ஒயராக போடுவாங்க, அதுக்கேற்ற மாரி கொடுத்துப்போம். நம்ம இப்போ நியூட்ரலையும் காமனாக எப்பயும் கொடுக்குற மாரி கொடுத்தாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து பேஸு கொடுத்துப்போம். பேஸு வந்து நம்ம வந்து டூ வே சுவிட்சுக்கிட்டே எடுத்து வச்சுருக்கோம். டூ வே சுவிட்சுக்கிட்டே நம்ம பவர் சாக்கெட்லேருந்து வருது பாருங்கள், அந்த டெலிவரி தான் கொடுக்கணும். பவர் சாக்கெட்டு தான் நம்ம வந்து சிக்ஸ் நாம்ஸில் போட்டிருக்காங்க. சில மைக்ரோடெக்ட் மட்டும் 60 ஆம்ப்ஸ் போட்டிருக்கு. இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து இது பவர் லைனு கொடுத்தாச்சு. இது ஃபுல்லாக இந்த டூ வேக்கு வந்து சென்டர் மட்டும் எம்டியாக இருக்குது, மற்ற ரெண்டு லைனும் கொடுத்தாச்சு. இன்வெர்ட்டர் லைனு
ப்ளஸ் இன்வெர்ட்டர் டெலிவரி லைனு மற்ற எல்லா லைனும் கொடுத்தாச்சு. இந்த நியூட்ரல் இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம டூவே சுவிட்சுக்கு பக்கத்தில் நியூட்ரல், அது வந்து நம்ம இன்வெர்ட்டருக்காக நம்ம சர்க்கியூட் போர்டுலேருந்து 1.5 எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், அந்த சென்டரில் இண்டிகேட்டரோட கொடுத்தா தான் நம்ம வந்து டெலிவரி ஆகிறது பவர் கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. அந்த லூப்பிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டா இந்த போர்டு கம்ப்ளீட்டாக ரெடியாகிடுவோம். நம்ம ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். ஒரு 6 ஆம் சாக்கெட் வச்சுட்டு ஒரு 2-way சுவிட்ச் வச்சுட்டாலே போதும், 3-pin top பிடுங்கி சொருவுங்கன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவேன். அது பிடுங்குறப்பே அன்சு எப்படியாக இருக்கும், இது பிடுங்க ப்ளக்கெல்லாம் பிடுங்கு கயிற்றுன்னு தேவை இருக்காது உங்களுக்கு. இப்போ மேலே வச்சாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இப்போ இபி லைனில் மாற்றி விட்டாச்சு. ஈஸியாக ஒரு 2-way மாற்றணுமே இபி லைனுக்கு மாற்றிடும். நீங்கள் 3-pin top தான் போடணும் அவசியம் கிடையாது. இப்போ வந்து இது 3-phase லூப்பிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஃப் பண்ணால் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். இப்போ மெயின் கண்ட்ரோலில் இதையும் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பார்க்குறப்ப இன்வெர்ட்ருக்கு 10 amps போட்டுக்கோம் பாருங்கள். இது ஆஃப் பண்ணுறது இன்வெர்ட்ரு கொடுத்த கனெக்ஷன் எல்லாமே ஆஃப் ஆகிடும். இதேமாரி இப்போ சரி பிரேக்கர் வச்சும் போடுங்க. ஏன்னா ஈஸியாக ஒர்க் பார்க்க வரவங்க இந்த மெயினை நிப்பாட்டிட்டு இன்வெர்டர் கனெக்ஷனே ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பொழுது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைகள் இருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. நன்றி.